ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற நாவல் வந்து ஜாஸ் இது வந்து எழுதி டோனி மாரிசன் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ வைலட் இவங்க வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இயர் ஓல்டு உமன் ஹேர்லமில் வந்து இருக்காங்க இவரோட ஹஸ்பண்ட் நேம் வந்து ஜோ ஸோ செகண்ட் வந்து ஜோ ட்ரேஸ் இவை வந்து வைலட்டோட ஹஸ்பண்ட் ஸோ தேர்டு வந்து டார்க் கேஸ் இவன் வந்து ரொம்ப லைட் ஸ்கின்னாக இருப்பாள் ஸ்ட்ரைட் ஹேர் உமனேஷிகர்னு இருப்பாங்க ஸோ நிறையா நைட் கிளப்ஸ் பார்ட்டிஸ்லாம் வந்து அட்டன் பண்ணணும்னு நினப்பேன் ஸோ ஃபோர்த் கேரக்டர் வந்து ஆலிஸ் மேன்ஃப்ரெட் இவன் வந்து டார்கேஸ்ஸோட ஆண்ட் அண்ட் லீகல் கார்டியன் யாருக்குன்னா டார்கேஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து ஃபெலிஸ் இவன் வந்து டார்கேஸோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டாக இருப்பான் இவன் வந்து ஒரு டார்க் ஸ்கின்னாக இருப்பான் ஆனால் கொஞ்சம் லெஸ் அட்ராக்டிவாக வந்து இருப்பான் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ கோல்டன் கிரே இவன் வந்து ஒரு மொலாட்டோ ஹாஃப் ஒய்ஃப் அண்ட் ஹாஃப் ஒயிட் அண்ட் ஹாஃப் பிளாக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து எட்வர்ட்ஸ் இவன் வந்து ஜோ அண்ட் ஒய்லட்டோட அப்ஸ்டர்ஸ் நெய்பர் ஸோ இவனை ஏன் இங்கே சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம டார்கேஸும் ஜோவும் வந்து இவனோட வீட்டில் தான் வந்து செக்ஸ் வச்சுக்கோங்க இவனுக்கு வந்து இவன் வீட்டு பக்கத்தில் இன்னொரு எம்டி ரூம் இருக்கும் ஸோ அங்கே தான் ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி மீட் பண்ணி எல்லாமே நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ட்ரூபெல்லி இவை வந்து ஒய்லெட்டோட கிராண்ட் மதர் ஸோ நெக்ஸ்ட் வந்து வீரா லூயிஸா கிரே இவை வந்து ஒரு வெல்த்தி பிளான்டேஷன் ஓனர் ஒயிட் டாட்டர் வந்து ஒயிட் டாட்டர் இவ தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹென்ரி லெஸ்ட்ராய் இவன் தான் வந்து வீரா லூயிசி கிரேயோட பிளாக் லவ்வர் ஸோ வீரா லூய்சி கிரே அண்ட் ஹென்ரி லெஸ்ட்ரா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து லவ்வர்ஸ் ஸோ லாஸ்ட் கேரக்டர் வந்து ரோஸ் டியர் இவை வந்து ஒய்லட்டோட மதர் அண்ட் ட்ரூபெல்லியோட டாட்டர் ஸோ ஜாஸ் நாவல் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஹார்லமில் நியூயார்க்கில் தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஓப்பன் ஆகுது அந்த ஹார்லம் அப்படின்ற சிட்டியில் மியூசிக் அண்ட் விட்டாலிட்டி வந்து வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது ஜோ அண்ட் ஒய்லெட்டுக்கு வந்து கல்யாணம் நடக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்க ஒரு அன்ஹாப்பியான லைஃப்பை தான் வந்து ஜோவும் ஒய்லெட்டும் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க லைஃபு சிங்க் ஆனதுக்கு காரணமே வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப் தான் இல்லை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஜோக்கு வந்து ஒரு லவ்வர் இருக்கும் அவளை லவ் பண்ணி கொலை பண்ணிடுவான் அதுதான் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் அதாவது அந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்டை வந்து நினச்சி ஒரு கொலாய்டு மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த ஜோவும் ஒய்லட்டும் கல்யாணம் ஆகியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தும் ஒரு இன்டிமேட்டாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்க மாட்டாங்க ஒரு அன்ஹாப்பியாகவே வந்து இருப்பாங்க அப்படின்றத அந்த ஸ்டோரி வந்து போயிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து நிறைய வந்து ஒரு ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணுறாரு ஸோ ஜான்வரி ஃபர்ஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஜோ ட்ரென்ஸ்னு ஒரு ஃபிஃப்டி டூ இயர் ஓல்டு மேன் வந்து அவனோட செவன்டீன் இயர் ஓல்டு லவர் டார்க்கேஸ் அப்படின்ற ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டான் ஹார்லமில் அந்த பிளேஸ் வந்து ஹார்லமில் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக வந்து அந்த செய்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ ஃபியூனரல் டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா ஜோவோட ஒய்ஃப் ஒய்லெட் வந்து அந்த டெட் கேர்லை வந்து நைஃபால் வந்து மியூட்டிலேட் பண்ண ட்ரை பண்ணுறா பட் முடியாமல் வந்து போயிடும் ஸோ மியூட்டிலேட் அப்படின்றது வந்து இங்கே என்னென்னா அந்த உடம்ப வந்து செதைக்க பார்க்குறா ஸோ எதுக்குன்னா அவனோட ஹஸ்பண்டை வந்து எப்படியாவது சேவ் பண்ணணும் அந்த விஷயத்துலேருந்து அப்படின்ற மாதிரி மியூட்டிலேட் பண்ணி ட்ரை பண்ணுறா பட் வந்து அவளால் வந்து முடியலை இப்போது ஜோவை யாரும் வந்து சார்ஜ் பண்ணலை அந்த மேர்டரை வச்சு ஏன்னா இவன் தான் கொலை பண்ணிட்டான்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை ஜோ அந்த ஃபியூனல் டைமில் பண்ண ஆக்ஷன் அங்கே இருந்த பீப்புளை வந்து எதுவுமே வந்து சர்ப்ரைஸும் பண்ணலை அந்த பாடி வந்து சதைக்க போவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி விஷயம் எதுவுமே வந்து இங்கே வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து இங்கே போயிட்டுருக்கு ஒரு டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து அங்கேயே வந்து ஒய்லெட் வந்து இருப்பாள் அந்த டெட் பாடியை வந்து பீப்புள் வந்து ரொம்ப சேஃபாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவ்வளோ வந்து சேஃபே சேஃபாக வந்து இருப்பாள் இன்னொரு ஒரு அக்கேஷனில் அதாவது அந்த உட்காந்துருக்கும்போது அக்கேஷனில் ஒலட்டோட கேரில் வந்து ஒரு உமன் வந்து என்ன பண்ணுவான்னா அவளோட பேபியை வந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டு போயிருப்பாள் இந்த நேரத்தில் வந்து ஒயில்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே இருப்பாள் எதுக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணோட இருந்தா எதுக்கு அவன் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு யோசனையிலே இருந்துகிட்டே இருக்கும்போது ஒயில் டக்குன்னு என்ன பண்ணிடுவான்னா அந்த பேபியை தூக்கிட்டு நடக்க ஆரமிச்சிருவாள் ஸோ அதை பார்த்துட்டு பீப்புள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணு வந்து இந்த பேபி வந்து கிட்னாப் பண்ணுறா ஸோ அப்படின்னு நினச்சி அவளை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க பட் ஆக்சுவலாக அவளோட இன்டென்ஷன் அதுவாகவே இருக்காது ஸோ அது அவள் கிட்னாப் பண்ணாலா பண்ணலான்றதையும் நம்மள்ட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ அவள் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த ஃபியூனலுக்கு அப்புறம் வந்து ஜோ அண்ட் ஒயிலட் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப டிட்டாச் ஆகிட்டாங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்காங்க பட் ரொம்ப டிட்டாச் அண்ட் எமோஷனாக வந்து ரொம்ப ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பேசாமல் ஒருத்தங்க ஒருத்தவங்க ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸாக வந்து ஃபீல் இருக்காங்க ஸோ ஜோ வந்து எதுக்கு டார்க் கேஸாக ஷூட் பண்ணியிருப்பான்னா அவள் இவனை விட்டுட்டு இன்னொருத்தவன்கிட்ட வந்து போயிருப்பாள் ஸோ அதனால் வந்து ஷூட் பண்ணி கொண்டுருவான் ஸோ அவளோட டெத்து நினச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான் அப்புறம் அவளே யோசிச்சுட்டு ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு ஸ்டேட்லேயே வந்து இருந்துகிட்டே வந்து இருப்பான் அப்படின்ட்டு ஸோ இவனுக்கு வந்து ஒரு ஐம்பத்திரெண்டு வயசு அவளுக்கு வந்து பதினேழு வயசு இவளோட கொஞ்சம் மாதம் வந்து இவனோட கொஞ்சம் மாதம் வந்து அவள் வந்து இருப்பாள் டார்கேஸ் வந்து இருப்பாள் அதுக்கப்புறம் ஒரு மேனை பதவை வந்து போயிடுவான் ஸோ இதனால் வந்து இவனுக்கும் வந்து ஏண்டி ஏன்ட்ட விட்டுட்டு நீ அவன்கிட்ட போயிட்டியான் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ணிடுவான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒய்லெட் வந்து சில நேரம் வந்து அவள் தாட்ஸை விட்டுட்டு டார்க் கேஸையும் கொஞ்சம் வந்து நினச்சி பார்க்குறா ஸோ கேஸ் வந்து ஒரு டிடெர்மினேஷனாக ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒய்லெட்டுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அவளோட சின்ன வயசு ஞாபகம் வருது ஸோ ஒய்லெட்டுக்கும் இந்த டார்க் கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் என்னையை வந்து அவள் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை ரெப்ளிக்க மாதிரி அவள் இருக்கா அப்படின்ற மாதிரி அவள் வந்து திங்க் பண்ணிகிட்ருப்பாள் ஸோ ஒய்லெட்டுக்கு வந்து ஜோவோட லவ்வர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ரொம்ப ஆசை வந்துடும் அதாவது ஹஸ்பண்டோட லவர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துடும் ஸோ அடிக்கடி வந்து கேஸோட ஆன்ட் வீட்டுக்கு போய் வந்து பார்த்துட்டே இருப்பாள் ஸோ ஆனால் ஆன்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவளை வந்து மதிக்கவே மாட்டாங்க அவளுக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கவும் மாட்டாங்க சரியாக ரெஸ்பான்ஸும் கொடுக்கல ஸோ பட் ஒன் டே என்ன நடக்கும்னா ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து ஒய்லெட்டை வந்து வீட் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஆண்ட்டை வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஆண்ட்டு பேர் வந்து ஆலிஸ் ஸோ ஆலிஸ் வந்து டார்க் கேஸை பற்றி ஒய்லெட்டை வந்து எல்லாமே சொல்கிறாள் இவளை வந்து கொஷின் இவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கா ஸோ அப்போயாச்சும் வந்து அவள் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி வந்து இவள் வந்து யோசிச்சுட்டே இருக்காள் எனக்கும் அவளுக்கும் ஏதோ விட்டுக்கரோ தொட்டக்கரோ மாதிரி ஏதோ இருக்குது என்னை வந்து சின்ன வயசில் ரெப்ளிகா பண்ணுற நான் முன்னாடி சொன்னல ஸோ அதை பற்றி அவள் யோசிச்சுட்டே இருக்கா ஸோ ஆனாலும் வந்து ஒய்லெட் வந்து அந்த கேஸை நினச்சி அந்த தாட்ஸ் இன்னும் விடாமல் இருக்கா ஸோ எப்படியாவது ஆலிஸ் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு சொல்லேஸ் கொடுக்க ஒரு சமாதானப்படுத்துவோம் இவள் வந்து இவளை பற்றி சொல்லி இவளை வந்து கொஞ்சமாவது அமைதிப்படுத்துவோம்னு நினைக்கிறான் ஆனால் வந்து ஆகவே இல்லை ஸோ கடைசியாக வந்து ஒய்லெட் என்ன கேட்பான்னா இந்த மாதிரி வந்து எனக்கு டார்க் கேஸோட பிக்சர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலேஸ்ட்டை வந்து கேட்பா சரின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து கொடுத்து விடுவாள் இவள் வந்து வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவான்னா அந்த பிக்சரை வந்து ஹேங் பண்ணிடுவா ஸோ அந்த ஃபோட்டோ அவளையும் அப்சர்வ் பண்ணுது ஜோவோட அட்டன்ஷனையும் வந்து கேப்சர் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ ஜோவை பற்றி சொல்லுவாங்க இப்போ ஸ்டோரி வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி வந்து மூவ் ஆகுது ஒரு ப்ராஸ்பரஸ் ஆன வர்ஜினியா பிளான்டேஷன் ஓனர் அவங்க டாட்டர் வந்து வீரா லூயி கிரே ஸோ இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு பிளாக் லவ்வர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவர் ரொம்ப எம்பாரஸ் ஆகி அதாவது அந்த பொண்ணோட வீரா லூயிசா கிரேவோட அப்பா வந்து ரொம்ப எம்பாரஸ் ஆகி ஃபேமிலியோடு சேர்ந்து பேல்டிமோர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போயிடுவாங்க ஸோ சர்வெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ ட்ரூ பெல்லியும் போயிடுவாங்க ஸோ அந்த ட்ரூபெல்லி அப்படின்றது வந்து ஒய்லட்டோட கிராண்ட் மதர் இப்போது வீரா லூயிசா கிரே வந்து ஒரு ஃபேர் ஸ்கின்டு ஒரு பேபி பாய் வந்து பிறக்குது ஆனால் அவங்க மேட் பண்ணவங்க வந்து பிளாக்கு இவங்க வந்து ஒயிட்டு ஸோ எதா எதார்த்தமாக வந்து இவளுக்கு வந்து ஒரு ஒயிட் பேபி வந்து பிறக்குது அந்த பாய்க்கு வந்து கோல்டன் கிரே அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க ஸோ அந்த அந்த பாயை யார் வளர்க்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஒய்லட்டோட கிராண்ட் மதர் ட்ரூபெல்லி தான் வந்து வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கோல்டன் கிரே வச்சதுக்கும் வந்து ஒரு 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 சேக் வந்து இருக்கும் என்னென்னா அந்த பையனுக்கு வந்து கோல்டன் கேர்ள்ஸ் வந்து இருக்கும் அவனோட முடியிலேருந்து ஸோ அதனால் கூட கோல்டன் கிரேன்னு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் எப்படி வந்து வீரா வந்து ஒரு ஒயிட் சைல்டை வந்து பெற்றெடுத்தா அவள் வந்து மேட் பண்ணது வந்து ஒரு பிளாக் மேனோட தானே எப்படி வந்து ஒரு ஒயிட்டா பேபி வந்து இவ்வளவு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஊரெலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வீரா வந்து ஒரு நாள் கோல்டன் கிரேட் என்ன சொல்கிறான்னா நீ வந்து ஒரு அடாப்டட் சைல்டு நான் வந்து தத்து தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா வந்து அவன்கிட்ட ஆனால் ட்ரூபெல்லி அவங்க கிராண்ட்மதர் வந்து என்ன சொல்லுவனா உண்மையை சொல்லிடுவாள் இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் மேனோட வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்லிடுவா ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து கோல்டன் என்ன நினைக்கிறேன்னா அதாவது இந்த கோல்டன் கிரே வந்து என்ன நினைக்கிறேன்னா ஐயோ நம்ம வந்து அம்மாவுக்கும் அந்த பிளாக்குக்கும் ஒரு ரேப் பண்ண ப்ராடக்டாக நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான் ஸோ இது தெரிஞ்ச உடனே வந்து கோல்டன் என்ன பண்ணுறான்னா வேர்ஜினியாவுக்கு போய் அவங்க அம்மா வந்து எப்படியாவது வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா வந்து கொலை பண்ணுற பிளானில் வந்து இருப்பான் ஆனால் அந்த ஒரு சில விஷயம் வந்து அவனை வந்து ட்ராக் மாதிரி வந்து போக வச்சிடும் அது என்ன விஷயன்னா அந்த அவங்க அப்பா வந்து கொலை பண்ண போகிறப்போ ஒரு பிளாக் ப்ரெக்னென்ட் உமனை வந்து ரோட் சைடில் வந்து பார்ப்பான் அவன் மேலே வந்து யாரோ வந்து அந்த சேத்தை வந்து வாரி இறைச்சிட்டு போயிடுவாங்க ஸோ அவளை கூட்டிகிட்டு ஹென்ரி லெஸ்ட்ராய் அப்படின்றவன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் ஸோ இவன் தான் வந்து கோல்டன் கிரேயோட அப்பா ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த ப்ரெக்னண்ட் லேடிக்கு வந்து அந்த ஹென்ரி வந்து டெலிவரி வந்து பார்க்குறான் அந்த உமன் வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஒரு உட்ஸில் போய் டிஸப்பேர் ஆயிடுவாள் அந்த உமனுக்கு வந்து இவன் என்ன பண்ணுறான்னா ஒயில்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹென்ரி வந்து நேம் வைக்கிறான் அந்த கோல்டன் கிரே வந்து அந்த ஒயில்டை ஃபாலோ பண்ணி கேவில் அவளோட வந்து இருக்கான் ஒயில்டோட பேபியை வந்து அந்த பேபி பாயை வந்து ஜோ அப்படின்ற ஒருத்தான் வளர்ப்பான் அந்த ஜோக்கு வந்து இன்னொரு சர் நேம் வந்து இருக்கும் அவன் பேர் வந்து ட்ரேஸ் இப்போ ஜோக்கும் ஹென்ரி லெஸ்ட்ராய்க்கும் ஒரு நல்ல க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வந்து ஆகுது டுவெண்ட்டி ஏஜில் வந்து ஜோ வந்து டவுனுக்கு போய் வந்து ஃபீல்டெலாம் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அங்கே செவன்டீன் இயர் ஓல்டு ஒயலட்டை வந்து மீட் பண்ணுறான் இப்போது ரோஸ் டியர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாள் ட்ரூபெல்லி வந்து அவளோட டாட்டர் அவளுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து அவள் டாக்டர் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது இப்போ ஜோ அண்ட் ஒய்லட்டும் வந்து மேரேஜ் பண்ணி ஹேர்லம் வந்து போயிடுவாங்க நைன்டீன் நாட் சிக்ஸில் ரெண்டு பேருமே வந்து சைல்ட்லெஸ்ஸு இப்போ ஒய்லட்டுக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு இப்போதான் வந்து ஃபீல் பண்ணுறான் ஐயோ நமக்கு வந்து ஒரு குழந்தை இல்லாமல் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் இருக்கா நைட் நேரத்தில் கூட வந்து என்ன பண்ணுவான்னா அவள் குழந்தைய நினச்சி அவள் பக்கத்தில் வந்து ஒரு டால் வச்சு தான் வந்து படுப்பாள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ரொம்ப ரேராக தான் வந்து இவன் வந்து ஜோட்டை வந்து பேசுவான் ஒய்லெட் வந்து ஸோ ஜோ வந்து என்ன பண்ணுவான்னா நிறையா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுவான் அப்போ தான் வந்து டார்க் கேஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுவான் யார் வீட்டில்னா ஆலேஸ் வீட்டில் ஸோ அவளை பார்த்த உடனே வந்து இவன் அட்ராக்ட் ஆகிடுவான் ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி அட்ராக்ட் ஆயிருவாங்க ஸோ ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து அவங்களோட சீக்ரெட்ஸ் வந்து சொல்லிக்குவாங்க பாஸ்ட்டை சொல்லுவாங்க இவனும் இவனோட பாஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லுவான் ஸோ அப்படி சொல்லும்போது தான் வந்து இந்த டார்க்னஸ் வந்து அவளோட பேரண்ட்ஸ் எனக்கு வந்து எனக்கு பேரண்ட்ஸ் வந்து இல்லை என்னோடய பேரண்ட்ஸை வந்து ஒரு ரேஸ் ரயாட்டில் வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்டீனில் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் லூயிஸ் அப்படின்ற ரேஸ் ஃபையார்ட்டில் வந்து கொலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஹார்லமில் ஹேர்லமுக்கு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆலிஸ் கூட தான் இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆலிஸ்ன்றது ஆண்ட்ரீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து டார்கேஸ் வந்து சொல்லிகிட்டு ஸோ இன்னொரு சைடு வந்து இந்த ஜோக்கும் டார்கேஸ்க்கும் வந்து லவ் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகுது ஸோ ஜோ வந்து டார்கேஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறான் வாங்கி தரான் ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறான் ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னா ஒரு யங் மேனோட போய் அவனோட போயிடுவா இவன் ரொம்ப ஓல்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிடுவா ஸோ ஜோ வந்து அவளை வந்து தேடுறான் அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவையும் தேடுறான் ஏன்னா அவனுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடுச்சு ஸோ அப்படி தேடும்போது ஜோ வந்து டார்கேஸ் வந்து இன்னொரு மேனோட இருக்கிறத பார்த்துட்டு ஷூட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ டார்கேஸோட ஃப்ரெண்டு ஃபெல்லீஸ்ன்னு ஒருத்தன் வந்து டார்க்யேஸோட ரிங்கை வந்து எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருப்பான் கதையில் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ஃபெல்லீஸும் நம்ம ட்ரேஸும் வந்து ரெண்டு பேர் வந்து மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த ரிங்கை தேடி வரதே வந்து ட்ரேஸோட ரெசிடென்ஸ்க்கு தான் வந்து டார்காஸோட ஃப்ரெண்ட் ஃபெலிஸ் வந்து வருவான் ஸோ அப்புறம் அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து கேஸ் பற்றி ரொம்ப ஃப்ரேங்கான கான்வர்சேஷன் வந்து நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ கதை வந்து எப்படி முடியும்னா வைலட் அண்ட் ஜோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட லவ்வை வந்து ரீடிஸ்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றதோட வந்து முடிஞ்சு போயிடும் ஸோ இதோட இன்னொரு பார்ட் ஆஃப் எண்டிங் வந்து பேரடைஸ் அப்படின்றதுல வந்து இருக்கும் ஸோ பிகினிங் வந்து பிலவுட்ல இருக்கும் ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் ட்ரலஜி தேங்க்யூ